வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க உங்கள் தீர்க்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, கேரளா நாடன் மீன் முழகிட்டது. என்னடா ரெசிபி நேம் இவ்வளோ பெருசாக இருக்குது, ரெசிபி நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக இது எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இது நம்ம செய்கிறதுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான். ஸோ வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இந்த ஃபிஷ் கறி ரொம்ப 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 ஃபேமஸுங்க. நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த கேரளா நாடன் மீன் முழகிட்டது நீங்கள் வந்து கண்டிப்பாக கேரளா போனீங்கன்னா டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா குவிசின் ரெஸ்டாரண்ட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நம்ம கண்டிப்பாக மண்சட்டியில் தான் பண்ணி ஆகணும். ரொம்ப அருமையான இந்த கேரளா நாடன் மீன் கறியை பற்றி நாம் இன்னும் நிறையா பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்குள்ளே போய் நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா நாடன் மீன் முழகிட்டதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸோ நான் வந்து ஒரு அரை கிலோ சாள மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாள மீன் இருந்ததுனால நான் சாள மீன் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன மீன் இருக்கோ, உங்களுக்கு என்ன விருப்பமான ஃபிஷ் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ, அது ஒரு அரை கிலோ போல் நீங்கள் எடுத்து நீட்டாக கழுவி இந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, பூண்டு பற்கள் வந்து ஒரு 10 போல் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அது போக சின்ன வெங்காயம் தான் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15, அதாவது ரொம்ப சின்னதாக இருந்தால் 15 எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது அப்படின்னா ஒரு 10 எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பொடிசு அரிஞ்சு எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் இதை இடித்து கூட, நீங்கள் இடிக்கல்ல இடித்து கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ் வந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி ரொம்ப பியூரியாக அரைக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு, கொஞ்சம் அங்கங்கே தக்காளி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி அரைக்குறையாக அரைச்சிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் அதை 2 இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 கொத்து கறிவேப்பிலைகள் எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, கொடம்புளி, இதுதான் இந்த ஃபிஷ் கறிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு கொடம்புளி சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒத்தன்டிக் கேரளா ஃபிஷ் கறியோட டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நான் ஒரு 3 கொடம்புளி எடுத்து கொஞ்சம் வெது வெதுப்பான நீரில் அந்த கொடம்புளியை ஊற வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கொடம்புளி சேர்த்து செய்யுங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மிளகாய்த்தூள் ரொம்ப காரமான மிளகாய்த்தூளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அதை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். தாளிப்பதற்கு பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்துக்கலாம். அது போக கண்டிப்பாக வெந்தயம் தேவைப்படும். ஸோ வெந்தயமும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்யணும். ஸோ நான் வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். அது போக வந்து உப்பு வந்து நான் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இதுவும் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேங்காய் எண்ணெயில் செய்யணும், அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில். கண்டிப்பாக இந்த ஆயிலை தவிர்த்து வேறு எண்ணெயில் செய்யாதீங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. சரிங்களா? கூடுமான மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நான் நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது வெர்ஜின் கோகோனட் ஆயில். கண்டிப்பாக இதுதான் எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. எடிபிள் கோகோனட் ஆயில் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் வச்சு செய்யலாம். ஸோ இந்த கேரளா ஃபிஷ் கறிக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் கறிக்கு நம்ம நார்மலாகவே தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு வந்து நான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்து ஓரளவு நல்லா கிராக்கில் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். ஒரு சிலர் வந்து வெந்தயத்தை வந்து முழுசாக இந்த மாதிரி தாளிக்கும் போது சேர்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்தயத்தை தூள் பண்ணி கூட நீங்கள் கடைசி நேரத்தில் கொஞ்சமாக அப்படி தூவி இறக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ நம்ம பூண்டு வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டையும் இதோட நம்ம சேர்த்தாச்சு. நான் ஒரு 10 பூண்டு போல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இந்த பூண்டை வந்து நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ நல்லா ஒரு இடிக்கல் எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அரைச்சி சேர்க்காதீங்க. நான் ஏன் அரைச்சி சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுடைய அந்த செய்கிற பாத்திரத்தில் ரொம்ப ஸ்டிக்கி ஆகும். அதனால் வந்து அரைச்சி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அவங்க வந்து இந்த மாதிரி முழுசாக தான் வந்து சேர்த்துப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன போல் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து நல்லா இந்த மாதிரி தோல் சீவி நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு நான் சொன்ன போல் நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இதை நீங்கள் மண்சட்டியில் தாங்க செய்யணும். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி நான் வந்து நார்மல் கடாயில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை மண்சட்டியில் தான் செய்யணும். கூடுமானு மட்டும் மண்சட்டியில் செய்யுங்க, அப்போ தான் அந்த ஒத்தன்டிக் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நான் சொன்னேன். அது நல்லா இந்த மாதிரி சின்னதாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நான் சொன்னால் போல் நீங்கள் ஓரளவு கூட இடித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக நான் மண்சட்டியில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் மறுநாள் மத்தியானம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் கறி வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு வந்து ஒரு 9 இல்லாட்டினா ஒரு 10 o'clock இந்த ஃபிஷ் கறியை நீங்கள் மண்பாண்டத்தில் நீங்கள் சமைச்சு அதை வச்சிடுங்க, சரிங்களா? அது நீங்கள் அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா மறுநாள் மத்தியானத்துக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ் கறி இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணுமே. இஃப் சப்போஸ் நீங்கள் நைட்டு வந்து நீங்கள் வந்து ஃபிஷ் கறியோட நீங்கள் ஒயிட் ரைஸ் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மார்னிங் நீங்கள் சமைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் கறி வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து நைட் சாப்பிட்லாம். அப்படி செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மண்பாண்டத்தில் வந்துட்டு அந்த ஃபிஷ் கறி வந்து நல்லா இருக்கும்பொழுது, ஸோ அந்த மண் வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மண்சட்டியில் செய்யும்போது அந்த சத்துக்களும் வந்து நமக்கு அந்த ஃபிஷ் கறியில் கிடைக்கும். ஸோ டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து மண் பாத்திரத்தில் செய்யுங்க. நான் திருப்பவும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன், நான் சமைச்சதுக்கப்புறம் அந்த மண் பாத்திரத்தில் தான் நான் மாற்ற போகிறேன். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 tablespoon அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் கறிக்கு வந்து மல்லித்தூள்லாம் நம்ம சேர்ப்போம். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் கண்டிப்பாக நம்ம அதை செய்வோம். பட் இந்த கேரளா நாடன் மீன் முழகிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிளகாய்த்தூள் தான் வந்து ஹைலைட் பண்ணி அவங்க சேர்த்துப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் சொன்னால் போல் ஒரு சிலருக்கு வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்து காரம் வந்து உங்களுடைய மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 2 tablespoon அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாதிரி மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்திருக்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழங்கள் 2 medium size சொன்னேன் இல்லைங்களா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து தக்காளி பழம் வந்து எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி நான் ஃபிஷ் கறியில் சேர்த்து செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த தக்காளி பழத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது 2 விதமாகவும் செய்வாங்க. தக்காளி பழம் ஊற்றியும் செய்வாங்க, தக்காளி பழம் இல்லாமையும் வந்துட்டு நீங்கள் வெறும் குடம்புளி சேர்த்தும் செய்யலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சைடு அப்புறம் இந்த கேரளா பக்கம் போகும்போது ஒரு சிலர் வந்து தக்காளி வந்து சேர்க்கவே மாட்டாங்க, கேட்டால் நாங்கள் புளி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தக்காளியும் சேர்த்து செய்கிறது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக கேரளா நாடன் மீன் முழகிட்டதுக்கு தக்காளி கண்டிப்பாக சேர்த்து செய்கிறது நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்து அதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல் நீங்கள் கண்டிப்பாக மண்சட்டியில் செய்யுங்க. மண்சட்டியில் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஒத்தன்டிக் டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கறது கூட நான் சொல்கிறேன், ரொம்ப எனக்கு வந்து தண்ணியாக பிடிக்காது, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியாக தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியை நீங்கள் குறைவாக சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு மீன் குழம்பு வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தாற் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை நல்லா வத்த விடுங்க.
ஸோ நல்லா வற்றும் பொழுது அந்த மீன் கறிக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து ஸோ அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் நல்லா இறங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஓரளவுக்கு நுரைச்சி வந்திருக்கு. கொஞ்சம் கொதி வர டைமில் நம்ம ஒரு 3 குடம்புளியை வெது வெதுப்பான நீரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குடம்புளியை இதில் சேர்த்தாச்சு. ஸோ குடம்புளியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இந்த குடம்புளி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூடுமானு மட்டும் இந்த குடம்புளி சேர்த்துக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குடம்புளி சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய தொப்பை வந்து கண்டிப்பாக குறைவாகும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த குடம்புளியை உங்களுடைய ஃபுட்டில் நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த குடம்புளி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் வந்து நான் கீறி இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதோட வந்து நல்லா இந்த மாதிரி கறிவேப்பிள்ளைகள் ஒரு 2 கொத்து கறிவேப்பிள்ளைகளும் நல்லா அதை கிள்ளி அதை சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கறிவேப்பிள்ளைகளை வந்து நல்லா இந்த மாதிரி கிள்ளி போடும்பொழுது அதனுடைய வாசனை இன்னுமே அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் மீனை. இப்போ அந்த மீனை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவைலபிளாக இருந்த சாள மீனை பயன்படுத்தி நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மீன் வாங்குவீங்களோ, சாள மீனோ இல்லாட்டினா வந்து உங்களுக்கு பிடிச்சமான வஞ்சர மீனோ இல்லை சங்கரா மீனோ எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு 1/2 கிலோ போல் எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம குழம்புல நம்ம வந்து மீன் போடும்பொழுது மசாலா வந்து நல்லா வந்து ஏறியிருக்கும். ஸோ மீன் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மீனெல்லாம் சேர்த்து நீங்கள் ஓரளவுக்கு கண்டிப்பாக அதை ரொம்ப கரண்டி போட்டு அப்படி ரொம்ப கிளறிடாதீங்க, லைட்டாக அந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டியே போடாதீங்க, அதை வந்து அப்படி அழகாக அந்த கடாயினுடைய காதை பிடிச்சி கூட நீங்கள் அந்த மாதிரி சுற்றி விடலாம். ஸோ மீன் போட்டதுக்கப்புறமா அடிக்கடி கரண்டி மட்டும் பயன்படுத்தாதீங்க, லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் சாள மீன் சேர்க்கும் போது இன்னுமே கொஞ்சம் குழம்பு தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து பக்குவமாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வரணும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கொதித்தாலே போதும், நமக்கு மீன் எல்லாம் நல்லாவே வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து நமக்கு மீன் எல்லாம் வெந்து குழம்பும் ஓரளவுக்கு நல்லா நமக்கு ரெடி ஆகிருக்கு. கடைசியாக வந்து நம்ம அந்த குழம்பை வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் அதை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கொத்து கறிவேப்பிள்ளைகள் அதையும் அப்படி அழகாக மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கேரளா நாடன் மீன் முளகிட்டது ரெடியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபிஷ் கறி. நான் சொன்னால் போல் மண் சட்டியில் செஞ்சுடுங்க, நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் மத்தியானத்துக்கு நீங்கள் அதை சாப்பிடுங்க. ஸோ அந்த குடம்புளியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி இந்த குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த நாடன் மீன் முளகிட்டது, அது எஸ்பெஷலி இந்த கேரளா நாடன் மீன் முளகிட்டது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன தண்ணி அளவு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப கட்டியாக எனக்கு குழம்பு வேணும் அப்படின்னா தண்ணி அதற்கு தகுந்தால் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து தளர்வாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அருமையான இந்த மீன் குழம்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் தேங்காயெல்லாம் நம்ம எதுவுமே பயன்படுத்தலை, அதுதான் மீன் முளகிட்டது. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த குடம்புளியினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வெற்றிலையில் வச்சு சாப்பிட்ற கொட்டைப்பாக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு துவர்ப்பான ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் கண்டிப்பாக இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரளா நாடன் மீன் முளகிட்டது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம காலையில் ஒவ்வொரு நாளும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறது கண்டிப்பாக அது கடவுளுடைய அருளால் மட்டும்தாங்க. ஸோ எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் யோசிச்சு பாருங்கள். நம்மளை சுற்றி எத்தனையோ கெடுதியான காரியங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மளை வந்து ரொம்ப அற்புதமாக காப்பாற்றுறாரு. ஸோ அற்புதமாக பாதுகாக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம
நம்மளுடைய ஜீவனோட ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. ஸோ நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னுமே அழகாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த லைஃப்பை கடவுள் ரொம்ப அழகாக பாதுகாப்பார். ஸோ இந்த நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சுங்க. இந்த கேரளா நாடன் மீன் முழுகிட்டது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் என்னுடைய சேனல் தெற்கு தங்கச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நம்மி பண்ணுற வரைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல், பை பை.